ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி சுபா வ்ளாக்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து சைனா டவுனில் எந்த மாதிரியான சைனீஸ் நியூ இயர் டெக்கரேஷன்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரி கடைகள்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது சைனா டவுன், அதோட அந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட்டுக்கு. ஸோ நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இந்த மாதிரியான நிறைய டெக்கரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க சைனீஸ் நியூ இயருக்கு. நம்ம எப்படி தீபாவளி அப்படின்னா வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுப்போமோ அந்த மாதிரி தான் அவங்களோட சைனீஸ் நியூ இயர், லூனார் நியூ இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் புதுசு புதுசாக இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன கடைகள் வந்து இப்போ வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா முன்னாடி லாக்டவுன் அந்த கோவிட்னால நிறைய பிஸ்னஸ் வந்து டல்லாக இருந்தது. பட் இன்றைக்கி நான் போயிருந்தபோது லைக் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா ஓரளவு க்ரௌடு இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அந்த உடுக்க மாதிரி இருக்கிறது, ஸோ இந்த ட்ரம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்தியாவிலேயே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும் நம்மளோட ஒரு ட்ரெடிஷனுக்கும் அவங்களோட சில விஷயங்களோட அதை ஃபாலோ பண்ணுற விதத்துலேயும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அப்படியே நான் ஒன் பை ஒன் சொல்லிகிட்டே வரேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ரிஸ்ட் பேண்ட் மாதிரி தான். ஸோ நிறையா ஸ்டோன்ஸு சில கடைகளில் இது வந்து ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்னால பாடியை வந்து கூல் பண்ணுறதுக்காக அதெல்லாம் போட்டுப்பாங்க. ஸோ நம்ம எப்படி வந்து வாசலில் வந்து சில திருஷ்டிக்காக மாட்டி வைப்போமோ அந்த மாதிரி இவங்களுமே மாட்டி வைக்கிறதெல்லாம் உண்டு. ஸோ அதெல்லாம் அங்கே பார்த்தீங்க. அதுக்கப்புறம் வந்து சைனா சில்க், உங்களுக்கே தெரியும் சைனா சில்க்குங்கிறது, நம்ம ஊரில் சைனா சில்க்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவங்களோட அந்த சில்க் வந்து ஒரு மாதிரி வழுவழுப்பாக அந்த ஷைனிங்காக இருக்கிற ஒரு மெட்டீரியல் தான். ஸோ நேச்சுரலாக வந்து இவங்களுமே சைனீஸ் நியூ இயருக்கு நியூ ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது, இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ், நியூ அரைவல்ஸ் நிறைய கடையில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்குவாங்க அவங்களோட ட்ரெடிஷன் படி. ரெட் கலர் தான் மோஸ்ட் லைக் ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் ஃபார் சைனீஸ். ஸோ இதுக்கும் ஒரு குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்கிறாங்க. நியான்கிற ஒரு டிமாண்ட் வந்து அவங்களோட வில்லேஜஸை வந்து எப்பயுமே வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்களா, அந்த வில்லேஜஸ் வந்து நியூ இயரில் தான் அந்த அசுரம் வந்து வெளியில் வருவான் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரெட் கலர்டு டெக்கரேட்டிவ் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டு வாசலில் தோரணமாகவோ இல்லை டோர்ஸ்லேயோ அவங்க வந்து மாட்டி வைக்க ஆரம்பித்தாங்களாம். ஸோ அப்படி மாட்டி வைக்கும்போது அந்த அசுரனுக்கு இதை பார்த்த உடனே ஒரு பயம் வந்து தான். ஸோ ரெட் கலரை பார்த்தா அது பயப்படுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸோ கெட்ட சக்தியை அழிக்கிறதுக்கு ரெட் கலர் வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் கலர் வந்து அவங்களுக்கு வெல்த், ஒரு குட் ஃபார்ச்சூனை தர கலராக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி சைனீஸ் நியூ இயர் சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சத்தமான இதெல்லாம் வந்து அடிச்சுட்டு போகிறது, லைன் டான்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போவாங்க, ஸ்ட்ரீட் டான்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாமுமே அந்த கெட்ட சக்தியை வந்து அது விரட்டி அடிக்குது. அந்த சத்தத்தை கேட்டால் அந்த நியான்கிற அசுரன் வந்து பயப்படுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லா அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி வந்த ட்ரெடிஷன் தான் இப்போ வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சைனீஸ் நியூ இயர் அப்படின்னாவே இந்த மாதிரியான வால் ஹேங்கிங்ஸோ இந்த ஒரு ஃப்ளவர் வேஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேஸ்ட் ஆன் ரெட் கலர்ஸில் இருக்கும். அது மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் உண்டு, ஈவன் ஸ்கூல்ஸில் கூட இதை ஃபாலோ பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஆரஞ்சஸ் கொடுப்பாங்க, லைக் எல்லாருமே அவங்கவுங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஆரஞ்சு ஃப்ரூட்டை. இது ஏன் அப்படின்னாலுமே ஆரஞ்சு விச் பிரிங்ஸ் ஒரு ஃபார்ச்சூன் டு தேர் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷனும் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, நிறையா வந்து கலர் ஆஃப் ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா அவங்க ரெட் கலரில் தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஃபேமிலி விசிட்டாக இருக்கட்டும், ஒரு கெட் டுகெதர் அப்போ பிளான் பண்ணுறது, அது மாதிரி டின்னர் ரீயூனியன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சைனீஸ் நியூ இயர் அவங்க செலிப்ரேட் பண்ணுற விதம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சைனா டவுனில் ஃபுல் ஆஃப் இந்த மாதிரியான சைனீஸ் நியூ இயர்க்கான அந்த ஐட்டம்ஸ் தான் நிறையா இருந்தது. அது மாதிரி வந்து நம்ம எப்படி வந்து குழந்தைங்க வந்து நம்ம காலில் விழுந்து பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்ம பணம் கொடுப்போமோ அது மாதிரி ஹாங்பாவ் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரும் இவங்களுக்கு உண்டு. ஸோ ஒரு ரெட் கலர் பாக்கெட்டில் வந்து இவங்க வந்து எவ்வளோ மணியோ அதை போட்டு கொடுப்பாங்க, சின்ன பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு வழக்கமும் வச்சுருக்காங்க. ஸோ நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் நம்மளுக்கும் அவங்க சைனீஸ் செலிப்ரேட் பண்ணுற சில விஷயங்களும் வந்து ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கும் உண்டு தானே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ இதெல்லாமே வந்து திருஷ்டிக்காக நம்மளாமும் மாட்டி வைக்கிறது அவங்களுக்கும் உண்டு. ஸோ சைனா டவுனில் புதுசாக பார்த்தது இந்த செராமிக் கடை புதுசாக வந்திருந்தது நான் பார்த்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த மொராக்கன் டிசைனில்
நிறையா பவுல்ஸ் இருந்தது, ரொம்ப விதவிதமான சைஸ் அண்ட் ஷேப்ஸில் இருந்தது. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் போன அன்றைக்கி தான் அவங்க வந்து எடுத்து வச்சுருந்தாங்க எல்லா இதையும் டிஸ்பிளேயில். ஸோ பார்த்தம்போது எனக்கு இது ஒரு புது கடையாக அங்கே தெரிஞ்சுது. ரொம்ப நிறையா கலெக்ஷன்ஸும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் எல்லாமே ஒரு மாதிரி யூனிக் டிசைனாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக அப்படியே அந்த லேன்லேயே நடந்தோன்னா சைனா டவுனோட ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடுவோம். ஃபுட் ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நட்ஸ், கேஷ்யூ நட்ஸ், பீநட்ஸ், அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா கிடைக்கும். ஸோ அதெல்லாமும் அவங்க வாங்குவாங்க. அந்த ஃபெஸ்டிவ் டேயில் செலிப்ரேட் பண்ணும்போது வர கெஸ்ட்டுக்கு கொடுக்குற அது மாதிரி நிறைய குக்கீஸ் இருக்கும், பேஸ்ட்ரீஸ் நிறையா ட்ரை பண்ணுவாங்க அந்த சமயத்தில், கேக்ஸ் அந்த மாதிரிலாம் பேக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்திருக்க சமயம் ஒரு மாதிரி ஒரு ஸ்நாக் டைம்ங்கிறதுனால, ஸோ ஏதாவது வெஜிடேரியன் ஸ்நாக் இருக்குன்னா அதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த சமயத்தில் இந்த மாண்ட்ரின் ஆரஞ்சஸ் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக, அவ்வளோ சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சமயத்தில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பம்ப்ளி மாசுன்னு நம்ம சொல்லுவோம்ல, பொமேலோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ரூட்டும் வந்து இவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, வர கெஸ்ட்டுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷனும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து இந்த பபுள் டீங்கிறது இப்போ ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ஸோ இந்த பபுள் டீ வேறு ஒன்றுமே கிடையாது, அந்த மரவள்ளி கிழங்கு மாவு இருக்குல்ல அதில் பண்ண பால்ஸ் தான். நம்ம எப்படி ஜவ்வரிசி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். ஸோ அதை வந்து சுகர் சிரப்போட மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஸ்வீட்டான அந்த டாப்பியோக்கா பால்ஸாக மாற்றிடுவாங்க. மாற்றினதுக்கப்புறம் அதை வந்து அந்த கப்பில் அடியில் போட்டுட்டு மேலே வந்து நார்மலாக நம்ம எப்படி டீ மேக் பண்ணுவோமோ அந்த மாதிரி டீ ஆட் பண்ணிவிடுவாங்க. இதை சில்லுன்னு சர்வ் பண்ணுறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ஸோ சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே, இந்த ஊரில் பபுள் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இப்போ வாங்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேர் தான் பசங்க. ஸோ நாங்கள் அடுத்தது வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக் மாதிரி ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து செஸ்நட் ஃப்ரைடு செஸ்நட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இந்தோனேஷியன் ஸ்வீட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்ததில், இதுவுமே வந்து சக்கரவள்ளி கிழங்கு அப்புறம் வந்து சாகோ, அதாவது அந்த ஜவ்வரிசின்னு சொல்லுவோம்ல, அதில் பண்ணின ஸ்வீட்ஸ் அது. அதுக்கப்புறம் இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, எனக்கு பார்த்த உடனே ஆசையாக இருந்ததுங்கிறனால இதை வாங்கினேன். இது வந்து பேம்பூவில் பண்ண புட்டு, இதுக்கு பேர் வந்து புட்டு அப்படின்னா வச்சுருக்காங்க, அதே நேம் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதோடய ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா, அந்த அரிசி மாவை நல்லா ஒரு ஆவி கட்டி வச்சு அந்த பேம்பூ ஸ்டிக்குள்ளே அடைச்சி அது மேலே கொஞ்சமாக அந்த பாம் சுகரையும் ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை வந்து அப்படியே ஸ்டீம் பண்ணுறாங்க வச்சு. ஸோ இது வந்து எனக்கு பார்த்த உடனேவே கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இதை வாங்கினோம், $350 என்னமோ. ஸோ இது பார்த்திங்கன்னா அழகாக அதை வந்து புஷ் பண்ணி வெளியில் தள்ளினதுக்கப்புறம் அதில் ஒரு அச்சு மாதிரி போட்டு தான் அதை அடியில் வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபுல்லாக கோகோனட் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ஊர் புட்டு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக மெண்ணெய் அடிக்கிற மாதிரிலாம் இல்லாமல். ஸோ இப்போ வந்து சைனீஸ் நியூ இயர்னால் இந்த பேஸ்ட்ரீஸ் எல்லாம் பயங்கர பிஸ்னஸ் இருக்கும். நிறையா பைனாப்பிள் டார்ட்ஸு, அப்புறம் ஆரஞ்ச் குக்கீஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸில் கிடைக்கும். அதெல்லாம் தான் அவங்க வாங்கி வர கெஸ்ட்டுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து லேண்டன் ஷாப்பு. இந்த கடையில் ஃபுல்லாக அவ்வளோ விதவிதமான லேண்டன்ஸ் இருந்தது, லைக் ஒரு ஹேங்கிங் லேம்ப் மாதிரி தான் லேண்டன்ங்கிறது. ஸோ அதை வந்து ஒரு
டெக்கரேட்டிவ் பேப்பர்ஸ்னால் கலர் பேப்பர்னால் கவர் பண்ணி உள்ளே ஒரு சின்ன விளக்கு இருக்கும். அது கீழே சின்ன சின்ன அந்த மணியோ இல்லை ஏதாவது அந்த குஞ்சலாம் மாதிரி தொங்குறது அப்படிலாம் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த எக்ஸாக்ட் கடையே வந்து அவர் ஸ்கெட்ச் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப அழகாக இருந்தது அந்த சைனா டவுன். ஏன்னா நான் லாஸ்ட் ஒரு வீடியோ வந்து சைனா டவுன் வ்ளாக் போட்டிருந்தேன். அப்போ வந்து இந்த இடம்லாம் வந்து ஆட்களே இல்லாமல் ரொம்ப பிஸ்னஸ் டல்லாக இருந்ததுக்கு இப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ க்ரௌடு இருந்தது. ஸோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதமான ஒரு பிஸ்னஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஹெர்பல் டீ. இது வந்து சைனீஸ் வந்து எக்கச்சக்கமான டீ வெரைட்டிஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உண்டு. ஸோ அதை நமக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். இது வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப் மாதிரி. நம்ம எப்படி நாட்டு மருந்து கடைன்னு சொல்கிறோமோ அது மாதிரி இவங்களோட அந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், சீட்ஸாக இருக்கட்டும், ரூட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த கடைகளில் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாமே அந்த சாமந்தி பூவோட வெரைட்டி. அதெல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நார்மலாக டீ எப்படி நம்ம மேக் பண்ணுவோமோ அதே மாதிரி கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிக்கிறது தான் இதுவும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நேச்சுரல் மெடிசின் மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சைனா டவுனில் இருக்க நியூ பிரிட்ஜ் ரோடு தான். ஸோ இங்கே தான் மெயின் சைனீஸ் நியூ இயரோட அந்த ஸ்பெஷல் அட்ராக்ஷனே. ஸோ இது வந்து இயர் ஆஃப் ஆக்ஸுங்கிறனால ஃபுல்லாக அந்த ஆக்ஸோட இமேஜ் அந்த லைட் அப் இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக ஹாலிடே சமயத்தில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க, என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெஸ்டிவல் சமயத்தில் தான் அங்கே இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஃபெஸ்டிவ் மூடை வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வ்ளாக் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ மூலமாக எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ். பை பை.